கல்கியின் கல்வனின் காதலி வழங்குபவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ் அத்தியாயம் முப்பத்தாறு குயில் பாட்டு அபிராமியை நாம் பார்த்து ஒரு வருஷத்திற்கு மேலாகிவிட்டதல்லவா திருப்பரங்கோயிலிருந்து சென்னைக்கு போகும் ரயிலில் ஸ்ரீமதி மீனாட்சி அம்மாளுடன் அவளை நாம் கடைசியாக பார்த்தோம் இப்போது சரஸ்வதி வித்யாலயத்தின் மதில் சூழ்ந்த விஸ்தாரமான தோட்டத்தின் ஒரு மூலையில் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்த ஒரு மரமல்லிகை மரத்தின் அடியில் ஏறக்குறைய சம வயதுடைய ஒரு தோழியுடன் அவளை காண்கிறோம் ஒரு நிமிஷம் அபிராமியை அடையாளம் கண்டுபிடிப்பது கூட நமக்கு கஷ்டமா இருக்கிறது முன்னே அவளை நாம் பார்த்தபோது இன்னும் குழந்தையாகவே இருந்தாள் இப்போது யுவதியாகிவிட்டாள் முன்னே பட்டிக்காட்டு பெண்ணை போல் பாவாடை தாவணி அணிந்து கொண்டிருந்தாள் இப்போது காலேஜ் மாணவியைப் போல் ஜோராக பின்னால் தலைப்பு தொங்கவிட்டு புடவை உடுத்திக் கொண்டிருந்தாள் தலைமயிரை கோண வகிடு பிளந்து தளர்ச்சியாக பின்னிவிட்டுக் கொண்டிருந்தாள் முகத்திலே இருந்த குறுகுறுப்பு மட்டும் அப்படியே இருந்தது எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் அதிசயத்துடன் மிரண்டு விழிக்கும் கண்களும் அப்படியே மாறுதலின்றி இருந்தன அவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்துக்கு சற்று தூரத்தில் ஒரு கிணறும் அதைச் சுற்றி சில கமுகு மரங்களும் இருந்தன அந்த மரங்களில் ஒன்றிலிருந்து ஒரு குயில் குக்கூ குக்கூ என்று கூவிற்று அபிராமி பிலகரையில் ஒரு குயில் பாட்டு பாடுவாயே அதை பாடு என்றாள் லலிதா அபிராமி வேலனையே அழைப்பாய் விந்தை குயிலே கோலக்கிளியை துணை சென்றாகிலும் என் வேலனையே அழைப்பாய் நீல நிமிர்ந்து பறந்து பாடி நேரம் செய்யாமலிருந்த நிமிஷம் எழுந்து வர வேலனையே அழைப்பாய் விந்தை குயிலே வேலனையே அழைப்பாய் சோலை அழகும் சொர்ணம் ஓடி ஒளிந்து பாயும் போலை குறுத்தும் தென்னம்பாலை வெடித்த பூவும் மாலை வெயிலும் மஞ்சள் கோலமும் கண்டு மணம் பாலித்தருள் தருள் பேதை உரைத்ததாக வேலனையே அழைப்பாய் விந்தை குயிலே வேலனையே அழைப்பாய் நெடிது வளர்ந்து அடர்த்தியாக தழைத்திருந்த மரமல்லிகை மரத்தின்மேல் சற்று பலமான காற்று அடிக்க அதிலிருந்து புஷ்பங்கள் பொல பொலவென்று ஒதிர்ந்து அபிராமியின் மேலும் அவள் தோழியின் மேலும் விழுந்தன பார் அபிராமி உன்மேல் புஷ்பம் மாறி பெய்கிறது உன்னுடைய பாட்டை கேட்டுவிட்டு தேவர்கள்தான் பூமலை பெய்கிறார்கள் போல் இருக்கிறது என்றாள் லலிதா இப்படி சொன்னவள் அபிராமியின் கண்களில் ஜலம் துளித்திருப்பதை கண்டு மனம் கலங்கி இதென் அபிராமி உன் கண்களில் ஏன் ஜலம் வருகிறது இவ்வளவு உருக்கமாய் கூப்பிட்டும் அந்த வேலவன் வரவில்லையே என்றா என்பதாக பாதி கவலையுடனும் பாதி பரிகாசமாகவும் லலிதா கேட்டாள் லலிதா திருப்பரங்கோயிலில் நானும் என் அண்ணனும் சந்தோஷமாயிருந்த காலத்தில் இந்த பாட்டை நான் இட்டுக்கட்டினேன் அதை திருப்பி திருப்பி பாட சொல்லி கேட்டு அவன் சந்தோஷப்படுவான் கடைசி நாள் அன்றைக்கு கூட என்று அபிராமி கூறி மேலே பேச முடியாமல் விம்மினாள் சற்று இரு அபிராமி ஏதோ சத்தம் கேட்டதே அது என்ன என்று லலிதா நாலா பக்கமும் கலக்கத்துடன் திரும்பி பார்த்தாள் ஒன்றும் தெரியவில்லை வேறு யாரோ விம்மி போல் இருந்தது என்னுடைய பிரமையோ அல்லது பக்கத்து சாலையில் தான் யாராவது அழுது கொண்டு போகிறார்களோ என்றாள் அபிராமிக்கு என்னமோ அன்று பழைய ஞாபகங்கள் பொங்கிக் கொண்டு வந்தன லலிதா பாவி நான் இங்கே சௌக்கியமாயிருக்கிறேன் சந்தோஷமாய் ஆடிப்பாடி கொண்டு காலம் கழிக்கிறேன் முத்தையன் எந்த காட்டில் என்ன கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறானோ ஐயோ என் அண்ணன் உலகத்தில் ஒருவருக்கு ஒரு தீங்கு நினைக்காதவன் அவனுக்கு வந்த கஷ்டமெல்லாம் என்னால் தான் ஆனாலும் நான் இங்கே சுகமாயிருக்கிறேன் பகவானே என்று பரபரப்புடன் பேசிக் கொண்டு போனாள் ஏன் அபிராமி உன்னை நீயே அனாவசியமாய் நொந்து கொள்கிறாய் உன் அண்ணனுடைய தலைவிதி அது திருட்டுக் கொள்ளையில் ஒருவன் இறங்கின பிற்பாடு அவனை பற்றி கவலைப்படுவதில் என்ன பிரயோஜனம் லலிதா உனக்கு என்ன தெரியும் என் அண்ணனா திருடன் அவனா கொள்ளையடிக்கக்கூடியவன் ஒரு நாளும் இல்லை எல்லாம் போய் நான் பிறந்த வேளை அவன் இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டும் என்று ஏற்பட்டிருக்கிறது அவள் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருந்த போது தூரத்திலிருந்து அபிராமி அபிராமி என்று கூப்பிடும் குரல் கேட்டது சற்று நேரத்துக்கெல்லாம் ஒரு பெண் வந்து அபிராமி இங்கே என்ன செய்கிறாய் உன்னை தோட்டமெல்லாம் தேடிக்கொண்டு வருகிறேன் யாரோ திருப்பரங்கோயிலிருந்து மனுஷால் வந்திருக்கிறார்களாம் அம்மாள் உன்னை உடனே கூட்டிக் கொண்டு வர சொன்னார்கள் என்றாள் சாஸ்திரியும் அவர் மனைவியும் அபிராமியை சந்தித்தது குறித்து அதிகம் விஸ்தரிக்க வேண்டிய அவசியமில்லை எத்தனையோ தினங்களுக்கு பிறகு தன்னுடைய ஊர் மனுஷர்களை கண்டதும் அபிராமிக்கு சந்தோஷமாய்த்தான் இருந்தது அவர்கள் தங்களுடன் ஒரு நாள் இருக்கும்படி அழைத்தபோது உற்சாகத்துடன் சென்றாள் நாடகம் பார்க்கப் போகவும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தாள் அன்றிரவு நாடகக் கொட்டகையில் ஏற்கனவே ரிசர்வ் செய்திருந்த இடங்களில் மூன்று பேரும் சென்று உட்கார்ந்தார்கள் உட்கார்ந்தவுடனே சாஸ்திரி சுற்றுமுற்றும் பார்த்தார் அவருக்கு பின்னால் இரண்டு வரிசை தள்ளி நாலைந்து ஆசாமிகள் சேர்ந்தார்போல் உட்கார்ந்திருந்தார்கள் குறிப்பிட்ட சங்கீதத்தின் மூலம் அவர்கள் போலீஸ்காரர்கள் என்பது அவருக்கு தெரிந்து போயிற்று அபிராமி நாடகத்தின் ஆரம்ப முதலே மிக்க ஆவலுடன் பார்த்து வந்தாள் ஆனால் மேடைக்கு திருடன் வந்ததிலிருந்து அவள் மகுடியின் சங்கீதத்தினால் கட்டுண்ட பாம்பை போல் ஆனாள் கண்ணை கூட கொட்டாமல் அவனை பார்த்த வண்ணம் இருந்தாள் இடையிடையே அவளுடைய தேகத்தில் இன்னதென்று விவரிக்க முடியாத படபடப்பு உண்டாயிற்று அப்போதெல்லாம் பக்கத்தில் இருந்த மீனாட்சி அம்மாளை கெட்டியாக பிடித்துக் கொண்டாள் இதுவரை நீங்கள் கேட்டது கல்கியின் கல்வனின் காதலி வழங்கியவர் உங்களின் பின்முனைவர் ரத்னமாலா புரூஸ் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழோசை எஃப்ட்டத்திற்கும் எதிரொலிக்கட்டும்